அண்மை செய்தி, ஸ்ரீரங்கத்தில் ரவுடி கொலை வழக்கில் தொடர்புடைய நபரை போலீசார் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன், அந்த நபர் யார், போலீசார் எப்படி அவரை பிடித்தார்கள், விவரம்? சுதர்ஷன் இணைப்பில் இருக்கீங்க, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருச்சி ஸ்ரீரங்கம் ரயில்வே பி கிளாஸ் பகுதியை சேர்ந்தவர் சுரேஷ் என்கின்ற ஆத்துக்குட்டி சுரேஷ். இவர் பூ வியாபாரியான இவர் பாமக ஸ்ரீரங்கம் பகுதியுடைய முன்னாள் தலைவர் ஆவார். இவர் கடந்த 2020 ஸ்ரீரங்கம் மேம்பாலத்துல பிரபல ரவுடி தலைவெட்டு சந்திரன் என்கின்ற சந்திரமோகன் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட வழக்குல கைது செய்யப்பட்டவர். பின்னர் சமீபத்துல ஜாமீன்ல வெளியே வந்து அதன் பின்னர் பாதுகாப்பு கருதி வெளியூர்ல சில நாட்கள் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பின்னர் சொந்த ஊருக்கு வந்தார். அதன் பின்னர் தான் நேற்று மாலை தனது அவருடைய மனைவியோட அழைத்து கொண்டு ஏர்போர்ட் பகுதியில் உள்ள ஒரு கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக சென்றவரை பின்னால் தொடர்ந்த கொலையாளிகள் கணவர் மனைவி இரண்டு பேரும் மோட்டார் சைக்கிள் வீடு திரும்பதை பார்த்து ஸ்ரீரங்கம் அம்பேத்கர் நகர் பகுதியில் வந்தபோது கிட்டத்தட்ட 3 மோட்டார் சைக்கிள் பின்தொடர்ந்து அந்த 5 பேர் கொண்ட கும்பல் மோட்டார் சைக்கிளை வழிமுறித்து பின்னர் பட்டாக்கத்தியை மற்றும் அறிவாளி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் குறைந்து சரண மாதிரியாக வெற்றி சாய்த்தனர். அப்போது தடுக்க முயன்ற அவருடைய மனைவி ராகினிக்குமே காலில் வந்து அறிவாள் வெட்டி விழுந்திருந்தது. இந்த சம்பவத்தில் சுரேஷ் ரத்த வெள்ளத்தில் திடீரென்று சம்பவ இடத்தில் இறந்து விட்டார். பின்னர் அந்த கொலை கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றது. இந்த சம்பவம் பற்றி ஸ்ரீரங்கம் போலீசார் சம்பவம் இடம் விரிந்து அவரது உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தியதுதான் சில தகவல்கள் தெரிய வந்தது. கொலை வழக்கில் தேடப்பட்ட ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ரவுடி தலைவெட்டு சேர்ந்தவருடைய கூட்டாளிகள் நந்தகுமார், ஜம்புகேஸ்வரன், சூர்யா, பாலகிருஷ்ணன், விமல் ஆகிய 5 பேரே நள்ளிரவே வந்து சுற்றி வளைத்து பிடித்தனர். இதுலதான் ஜம்புகேஸ்வரனுடைய காலில் போலீசார் தற்போது நேற்று பிடிக்கும் போது இப்போ சுட்டு பிடித்திருக்கிறார்கள். அவருடைய காலில் வந்து போலீசார் சுடப்பட்டு தற்போது அவரை வந்து சுற்றி வளைத்து பிடித்திருக்கிறார்கள். அவர் போலீசுடைய பிடியிலிருந்து தப்பி ஓடிய முயற்சி செய்த போதுதான் அவருடைய போலீசார் சுட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து தற்போது ஜம்புகேஸ்வரனுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர் அதன் பிறகு அவர் மீண்டும் சிறைக்கு அனுப்பப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. போலீஸ் பிடியில் இருந்த இந்த கொலையாளி அவர் வந்து தப்பித்து செல்ல முயன்ற போதுதான் காலில் வந்து சுட்டு பிடிச்சிருக்காங்க போலீஸ். தற்போது அவருக்கு வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில கொலையாளிகளை இந்த மோட்டர் கேஸில் வந்து பிடிக்க இருக்கிறதாக அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.